रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणितृणायमेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து வெறும் கீர்த்தி ராமானு சமரிதன் வாய்ந்த மலர்பாதம் வரங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூரியுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரிநாமானமஹம் ப்ரபத்யே. ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் வேதத்தில் சொன்ன அர்த்தங்களையே நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றன. இந்த திவ்ய பிரபந்தங்களை நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்பதாக சுவாமி அழகாக சாதிக்கிறார். திவ்ய பிரபந்தங்களை அத்தியனம் பண்ணோமானால் தெளிய ஓதி நன்று புரியும்படியாக விஷயங்களை எல்லாம் தெளிவாக சாதித்திருக்கிறார்கள். தெளியாத மறைநிலங்கள், ஆனால் வேதத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக இல்லை, நமக்கு புரியும்படியாக இல்லை. ஆனால் தானே வேதாந்த சாஸ்திரம்னு வந்திருக்கு. வேதாந்த சாஸ்திரங்கிறது விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றார். ஏன் விசாரம் பண்ணுவானேன் அப்படின்னு கேட்டா சம்சயம் வரவே விசாரம் பண்றார். ஏன் சம்சயம் வரும் அப்படின்னு கேட்டா அந்த வேத வாக்கியங்கள்னாலே சாதாரணமான பாமரனுக்கு தெளிவு வரலையாம், சம்சயம் தான் வருதான். அதனால இப்படியா அப்படியான் சம்சயம் வரும்போது அது அப்படி இல்லை இப்படிதான் அப்படிங்கிறதாக நிர்ணயம் பண்றதுக்காக வேதாந்த சாஸ்திரம் வந்திருக்கு. உபநிடத்துக்கெல்லாம் உபநிடத்துல சொன்ன வாக்கியங்களுக்கெல்லாம் விசாரம் பண்ணி அர்த்தம் நிர்ணயம் பண்றாய். ஆனால் ஆழ்வார் பாசங்களுக்கு அப்படி தேவையில்லையே. என்ன ஸ்பஷ்டமாக சொல்றாளே இவர்கள் எல்லாம்
பரபிரம்மம் ஜெகத்தை சிருஷ்டித்தது, பரபிரம்மம் ஜெகத்தை ரட்சிப்பது, பரபிரம்மந்தான் ஜெகத்தை சம்ஹாரம் செய்கிறது, பரபிரம்மந்தான் மோட்சத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் வேதம் சொல்லின்றது. அந்த பரபிரம்மம் யார் அப்படின்னு வேதம் கொஞ்சம் ஒளி மறைவா காய் மறைவா சொல்லச்ச, நாராயணன் அப்படிங்கறத அழகா எடுத்து காண்பிக்கக்கூடியது ஆழ்வார் உள்ளே திவ்ய பிரபந்தம். அந்த மாதிரி ரீதியில சாட்சாத் சிவன் நாராயணன், அவன்தான் பர ஜோதிஷ், அவன்தான் பரந்தெய்வம், அவன்தான் பரம்பொருள். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயணப்பர நாராயணபரோ ஜோதிஹி ஆத்மா நாராயணப்பர, நாராயணன் தான் பரமாத்மா. அப்படி பரபிரம்ம பரமாத்மா பரஜோதிஷன் எதை சொன்னாலும் நாராயணன் தான் அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனாலும் பல பேருக்கு புரியல. அப்போ மற்றவர்கள் யாரும் இல்லை, நாராயணன் தான் அப்படின்னு புரியும்படியே எடுத்து சொல்றது. நீ இன்னொருத்தர் பெயரெல்லாம் சொல்லாதுங்கோ, ஆழ்வார் அழகா சொல்ற, வேற யாரும் இல்லை சாட்சாத் ஆதிப்பீரான், திருக்குறூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பரமாத்மா பரஞ்சோதிஷ் பரபிரம்மம், அவன்தான் பரந்தெய்வம், அவனை தான் ஆசிரியிக்கணும், அவன்தான் மோட்சம் கொடுப்பான், அவன்தான் மோட்சத்திலே அனுபவியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதை கல்வெட்டு போலே தெள்ள தெளிவாக ஆழ்வார் ஒன்றும் தெய்வம் என்கிற இந்த திருவாய் மொழியிலே சாதிக்கிறபடினாலதான் இந்த மாதிரி விஷயங்களை வைத்துதான் தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே. தெளிவா வந்துருச்சுங்க வேதத்தினுடைய அர்த்தம்தான் என்பதாக சுவாமி கொண்டாடுகிறார். அந்த மாதிரி சகல தேவர்களை காட்டிலும் சிறந்தவனாக சர்வ அமரோச்சம் என்றும் சர்வ தேவதா சார்வபௌமன் என்றும் சொல்லப்படக்கூடியவன் எம்பெருமான். அதை சுவாமி தேசிகன் இந்த ரெண்டு பதத்தை உபயோகப்படுத்துறார், அமரோச்சன் அப்படின்னு தேவதா சார்வபௌமன். அது அந்தந்த தேவதைகளுடைய பெயரை எடுத்து சொல்லு, இவர்களை காட்டிலும் எம்பெருமான் சிரேஷ்டன் ஆயிற்று உங்களுக்கு தெரியவில்லையா? முதல் பாசுரத்திலே சொன்னால், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான். ஒண்ணுமே இல்லாத சமயத்துல ஒருத்தன் இருந்தான், அவன் தான் பிரம்மாவை படைத்தான், பிரம்மா மூலமாக சிவன் முதலான தேவர்களை படைத்தான் அப்படின்னும் போது அந்த பெருமாளை தானே ஆசிரியிக்கிறேன் என்பதாக மல்ல சொன்னார். நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் உன்படைத்தான் அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே, நீர் எந்த தேவதைகளை நீங்கள் பெரிய தெய்வங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவதைகளை படைத்தவன் எம்பெருமான் என்பதாக வேதம் சொன்ன விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொன்னார். ஏடியெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம், நம்மாழ்வார் சுவாமி விட ஸ்பஷ்டமா இதுதான் இருக்கும், இது தவிர வேற ஒன்றும் இருக்காது. அடுத்ததாக, பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து விழுந்து கடந்திடந்தது கண்டும் தெளியகின்றீர். அடுத்ததா சொல்ற, இந்த லோகத்தை படைத்து அளந்து இடந்து கிடந்து அதுக்கப்புறம் இதை விழுங்கி தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்து இதெல்லாம் பண்ணவன் எம்பெருமான் தானே, உலகத்துக்கும் அவனுக்கும் தான் எத்தனை தொடர்பு. கண்டும் தெளிய செல்லி, இதை பார்க்கும் புரியவில்லையா? யாராவது லோகத்தை ஆளிலை கண்ணன் போல யாராவது விழுங்கி இருக்கிறார்களா? யாராவது ரட்சித்திருக்கிறார்களா? திருவயிற்றிலே வைத்து யாராவது உமிழ்கிறார்களா? யாராவது அளந்தார்களா? யாராவது வராக பெருமாள் போல் இழந்தார்களா? இப்போ தெய்வம் மற்றில்லே பேசுமினே அப்படிங்கிறார். போன பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே, பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொன்மின் தேசமா மதில் சூழ்ந்தழகாய திருக்குருகூரதனுள் ஈசன் பால் ஓர் அவம் பறைதல் என்னாவது இலங்கியற்கே என்பதாக அழகாக சொல்கிறார். பெயரை சொல்லியே பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனக்கும், உலகத்திலே எல்லாரும் புகழும்படியாக இருக்கக்கூடிய இரண்டு பெரிய தெய்வங்கள் சிவன் மற்றும் பிரம்மதேவன், இன்னும் சில பேர் அக்னி குபேரன் இந்திரன் முதலான சில தெய்வங்களையும் சேர்த்து கும்பிடுவார்கள். யமனுக்காக பூஜை செய்வார்கள், குபேரனுக்காக பூஜை செய்வார்கள்,
இப்படி ஒரு 10 பேர் இருக்கார். இவர்கள் மொத்த பேருக்கும் நாயகன் எம்பெருமான் தான், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் எம்பெருமான் தான். கபாலன் மோக்கத்துக்கு கண்டுகொண்டின் கபால மோட்சம் கதை இருக்கு இல்லையா, சரித்திரம் விற்தாந்தம், அதிலே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகையால் மிக ஒளியுடன் நல்ல மதில்கள் சூழ்ந்து அழகாக இருக்கக்கூடிய திருக்குறுகூர் என்கிற திவ்ய நகரியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனை வணங்க வேண்டும். அவனிடம் ஒரு தோஷம் சொல்லி விடக்கூடாது. அவனிடம் ஒரு தோஷம் சொல்லி விடுதலால் என்ன இருக்கு, இதில் என்ன லாபம்? பிற தேவதைகளின் பெருமைகளை அனுமானம் செய்து தானாக ஊகித்து சொல்லுகிறார்கள். ஆனால் கபால மோட்சம் முதலான இடங்களிலே அந்த தேவதைகளின் கஷ்டங்களையும் எம்பெருமான் அந்த கஷ்டங்களை தீர்த்ததையும் நாம் பிரமாணங்களிலே பார்க்கிறோம். ஊகித்து சொல்வதில்லை. ஊகித்து சொல்பவர்களுக்கு பிரமாணம் மூலம் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அவர் ஏன் இந்த பிரமாணத்தையும் மாற்ற வேண்டும் என்பதாக கேள்வி. ஈசன் பால் ஓர் அவம்பறைகள் என்னாவது இலிங்கியக்கே, இலிங்கியர் அப்படின்னா அனுமானவாதிகள். நாமளே மனசுக்கு ஏத்த மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணி அதனாலே சில விஷயத்தை சொல்பவர்கள் அவர்கள் அந்த திருக்குறுகூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான ஈசன், அவன்கிட்ட ஒரு அவன் சொல்லுகிறார்கள், இதனை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இவர்கள். அதாவது பிரமாணத்திலே சொல்லக்கூடிய விஷயத்தை ஒத்துக்கொள்ளாமல் தானே தங்கள் மனசுக்கு தோன்றியபடி அவர்கள் ஒரு விஷயத்தை கற்பித்துக் கொண்டார்களே, இதனால் என்ன பிரயோஜனம் அவர்களுக்கு? என்னாவது இலிங்கியர்க்கு, இலிங்கியர்க்கு லைங்கிகர்க்கு லிங்கம் அனுமானம், அனுமான பிரதான கேதுவர்க்கு என்னாவது, என்ன பிரயோஜனத்தை உடையதாக கடவுது, நிரர்த்தகம் வீணை என்று சொல்லிட்டு இருக்கார். ஈசன் கிட்ட போய், அதாவது எம்பெருமான் கிட்ட போய் ஒரு அவத்தியம், அவன் ஈஸ்வரன் இல்லை, இவன் ஈஸ்வரன் மாற்றி சொல்வான். உங்களால் ஈஸ்வரத்தே சொல்லப்படுகிற பிரம்மருத்ராதிகளுக்கும் நாயகன் அந்த நாராயணனே என்கிறார். பிரம்மருத்ரனுடைய சர்வேஸ்வரத்தும் அனுமான சித்தமிலே என்றால் அந்த அனுமானம் சாஸ்திர பாதிதம். பிரம்மன் சிவன் இவர்கள் அனுமானத்தினாலே ஊகிச்சு இவர்கள்லாம் ரொம்ப சிரேஷ்டர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்றோமே கேட்டான். நீங்க சொல்ல அனுமானங்களுக்கு எல்லாம் நேர் சாஸ்திரம் விருத்தமா இருக்கும், சாஸ்திரத்துக்கு எதிராக ஒரு அனுமானத்தை நீங்களே கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்றேன், கபாலனும் மோக்கத்து கண்டுகொண்டில், அது ஒரு உதாரணமாக சொல்லு. கபால மோட்சம் என்பது ஏனென்றால் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இப்ப இல்லாமல் சொல்லும் போது பல விஷயங்களை எடுத்து சொல்றேன். கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்வில் தேசமாமதில் சூழ்ந்தழகாய திருக்குறுகூறதல் ஈசன் பாலோர் அவம் பறைதல் என்னாவது லிங்கியற்கே. கபால மோட்ச சரித்திரம் என்பதாக ஒரு ஐதிஹ்யம் உண்டு. அதிலே பார்த்தால் இவனுக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே என்பதாக அழகாக தெரிகிறது. அதாவது பரமசிவன் ஒரு சமயம் பிரம்மாவுடைய தலையை கொய்து விட்டார். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது, அதுல அவர்களுக்குள்ள போட்டி வந்துருச்சு. எனக்கு தானே 5 தலை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்த, இவருக்கு கோபம் வந்துருச்சு. சாதாரணமாக இருப்பவர்கிட்ட சொன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி கோபிச்சுக்கிறவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா உடனே ஒரு தலையை கொய்து விட்டார். பிரம்மா வந்து
பிரம்மாவுடைய தலையை கொய்து கட்டினாலே பிரம்மஹத்தி பாபம் அப்படின்னு குறிச்சு பிரம்மஹத்தி பாபம்னா பிராமண ஹத்தின்னு அர்த்தம் இருக்கு. பிராமணர்களை கொன்னால் வரக்கூடிய பாபத்துக்கு பிரம்மஹத்தின் பெயர். இங்க பிரம்மாவே கொண்டுட்டார், அதனால பிரம்மஹத்தி தோஷம். அது என்ன ஆச்சான்னு கேட்டா, இவர் எந்த தலையை கொய்தாரோ அந்த தலை மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அது அந்த சிவபெருமானுடைய கையில ஒட்டின்னு இருக்கும், அதுதான் பிரம்மஹத்தி. அவர் கையை விட்டு போகவே இல்லை, கையில மண்டை ஓடு ஒட்டிண்டு அப்படியே இருந்து அப்படியே போயிட்டு இருக்க. அவர் நாலு பேர் பரிகாசம் பண்ணும்படியாக மண்டை ஓட்டவே கையில சுமந்துண்டு, ஏன் அப்படின்னு கேட்டா பிரம்மஹத்தி தான் அந்த மண்டை ஓட்டு ரூபத்துல இருக்கு போ. அதனால பிரம்மஹத்தி தோஷத்தை பண்றது போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல இடங்கள்ல போய் திரிந்து திரிந்து பார்த்தார். அதுவும் கையை விட்டு பிரியல, பிரம்மா வேற சாபம் கொடுத்துட்டார். அதனால இன்னும் பராமல் அவர் என்ன பண்ணான்னு கேட்டா, பெருமாள் நாராயணன் கிட்ட போய் சரணாகதி பண்ணார். அவர் என்ன பண்ணார், இந்த கபாலத்துல பிக்ஷை இடணும், கபாலம் தான் மண்டை ஓடு தானே, அது ஓடு ஓடுல பிக்ஷை வாங்கிக்கணும், பிக்ஷை எடுக்கணும். அப்போ அந்த பிக்ஷை எடுத்து நான் அதை பூர்த்தி ஆக்கி இந்த பாபத்தை போக்கிடுகிறேன் அப்படின்ட்டார். அப்போ தன் திருமேனி ஒரு பக்கத்தை அப்படியே நகத்தினால பிளந்து அதுல வர இரத்த பிரவாகம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதை அந்த கபாலத்தில் தெளிச்சு அந்த கபாலம் 1000 சுக்களா உடஞ்சு போச்சான். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கபாலம் இல்லாததுனால சுத்தமாக சிவன் ஆயிட்டார். சிவன்னா மங்களமானவன், முன்னாடி கபாலத்தை கையில வச்சிருந்த போது சிவனா இல்லை, இப்ப சிவன் ஆயிட்டார். இப்போ ஹரசாப விமோசன பெருமாள் திருக்கண்டியூர்ல, ஹரசாப விமோசன பெருமாள், ஹர சாப விமோசனம், சிவனுடைய சாபத்தை மோட்சம் கொடுத்தவர் என்பதாக அவருடைய சரித்திரத்தில் விஷயங்களுக்கு புராணங்களிலும் பிரசித்தமா இருக்கு. இப்ப இதுல பார்த்தாலே தெரியுமே, கபாலன் மோக்கத்தை கண்டுகொள், இந்த கபாலன் மோக்கத்துல பார்த்தாலே இங்க சிவன் பெரியவனா, சிவனுக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்களித்த எம்பெருமான் பெரியவனா. தேசமாமதில் சுந்தழகாய திருக்குருகூரதனுள் ஈசன் பாலோரவம் பறைதல் என்னாவது நீங்கியற்கே. இந்த மாதிரியான ஒரு சரித்திரத்தை, சிவபெருமானுடைய சரித்திரத்தை யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா, அவர் தான் சொன்னதே, சிவபெருமான் தான் சொன்னதே, நான் இந்த மாதிரி அல்லாடிந்தேன் அப்படின்னு ஆரம்பிச்சு எனக்கு இப்படி ஆயிருக்கு என்பதாக சொல்ற. தத்ர நாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாச்சிதா ததஸ்தேன ஸ்வகம் பார்ஸ்வம் நகாத்ரேன விதாரிதம் மகதி ஸ்ரவதி தாரா தஸ்ய ரக்தஸ்ய நிஸ்ருதா சம்பூர்ணம் கபாலம் து கோரம் அத்புத தரிசனம் திவ்யம் வருஷ சஹஸ்ரம் து சா தாரா தத்ரவாஹிதா ததோஹனு பிராப்தா அவிமுக்தம் மகாசயம் அவிமுக்தம் அப்படின்னு வாராணசி க்ஷேத்திரம். வாராணசி க்ஷேத்திரத்தில் வந்தார் அதஸ்திரஸ்வகேதானே சாபஸ்தை கதோ மமா விஷ்ணு பிரசாதாத் சுஸ்ரோணி கபாலம் தத் சஹஸ்ரதா ஸ்துதிதம் பகுதா யாதா சொப்னலப்தம் தனம் யதா. அந்த ஊருக்கு இல்லையா பகவானுடைய அந்த வேர்வை இல்ல, அந்த ரத்தம் பட்ட உடனே அது 1000 வெடிச்சு போயிட, அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மஹத்தி இல்லை அப்படிங்கிறது ஆச்சு. ததா சா சங்கரா தேவஹா, அதுக்கப்புறம் அவருக்கு சங்கரா விஷ்ணு பிரசாதா சிவபெருமான் சொல்ற, பகவானுடைய பிரசாதத்தினால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லவனாக ஆக முடிஞ்சது. சொப்னலப்தம் தனம் யதா, சொப்னத்தில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பானை, அந்த பானை நிறைய பைசா கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, சொப்னத்தில் அந்த பைசா வச்சுட்டே இருக்கணும், சொப்னம் தெரிஞ்சா மொத்தம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சோம். அந்த மாதிரி எனக்கு சொப்னம் மாதிரி ஆயிடுச்சு, நான் இதை வச்சு நல்லாடி இந்த கபாலத்தை வச்சு இங்கே அந்த சிரிஞ்சு சிரிஞ்சு சிரிஞ்சின் இருந்தேன். பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரி தந்து உண்ணு உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊர்
உலகவேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்று வண்டினார் புயலல்லால் மற்றலார் புயலாமே என்பதாக திருவங்கையாவோட அழகா சொல்ற. கிட்டியார் மண்டையேந்தி பிறன்மனை பெரிதந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன். அவருடைய சாபம் பிரம்மகத்தி சாபம், பிரம்மா கொடுத்த சாபம், பிரம்மகத்தை பிடிச்சிடும் பகவா அப்படின்னு சொல்லிட்ட. அந்த சாபத்தை போக்கடித்த ஹரசாபை மோசன பெருமாள். அவருடைய வைபவம் தெரிஞ்ச அப்புறம் வேற யாரும் சேவிக்கணும் என்பதாக ததஸ்த சங்கரோ தேவ ஸ்பந்தபேர் வியாபுலீகிருத ஜகாது சரணம் தேவம் வாசுதேவம் அஜம் விபும் ததஸ்த பகவான் தேவ சுஷ்டவான் சுஷ்ட ரேவதிம் யா சபோ சகலம் தேடா மந்தகா நாம சுக்ஷணாது பிரம்மணாகம் புரா சிருஷ்டா இத்தியாதி சாஸ்திரபாதிதமாகையாலே. நிறைய விஷயம் சொல்ற. கபாலனன் மோக்கத்து கண்டு கொள்கில் அப்படின்னு கொள்கிறது. அது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுது. இதே மாதிரி பல விற்த்தாந்தங்கள் இருக்குங்கிறதுக்காக ரெண்டு மூணு கூட காமிச்சுட்டார். ருத்ரஸ்ய பாதக விமோசனத்தை சொன்னது தைத்திய பீடாதி ஆபத் விமோசகத்துவத்துக்கும் உபலக்ஷணம் என்று நினைத்து அருளை செய்கிறார் அப்படின்னு. கபால மோட்சம் மாத்திரம் எடுத்துக்கூடாது. இது மாதிரி எத்தனையோ இந்திரமான் தேவாதி தேவன் என்பதை காண்பிக்கும்படியாக இருக்கும். மற்ற கற்பனைகள்லாம் இல்ல, இதெல்லாம் புராண சித்தமாக இருந்தது. காசி பிரகாந்தக சராசன பானகங்கா சம்பூதி நாம கிருதி சம்பதனாத் யுதந்தைஹி சோக்கியம் பரீஷ பயசாக முகைச்ச சம்பும் சுவாமி தேசியன் இது அடிப்படையா வச்சு அழகா ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க. என்னென்ன சரித்திரம் இருக்கோ நிறைய எடுத்திருக்க இந்த ஒரு ஸ்லோகத்துல. காசி விருத்தாந்தக சராசன பானகங்கா, காசி காசி விருத்தாந்தம், விருகாசுர விருத்தாந்தம், அந்தகாசுர விருத்தாந்தம், சராசன விருத்தாந்தம், பானாசுர விருத்தாந்தம், கங்கா விருத்தாந்தம், எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். இதெல்லாம் வச்சு பாருங்கோ, சிவனுக்கும் பெருமாளுக்கும் வச்சு பாருங்கோ. தன் தினம் ஈக்ஷிதவதாம் பெருமாள் காப்பாற்றுறார், சிவன் கஷ்டப்படுறாரு மொத்தத்தில். இக கஷரண்யா, அப்ப யார் தள்ள போய் வேணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கோ என்பதாக நமக்கே பார்த்து சொல்ற சுவாமி. ஆள வந்தார் சொன்ன மாதிரி கஸ்ரீ ஸ்ரீ பரமசத்துவ சமாசிரய புண்டரீகனயன புருஷோத்தம ஆளுந்தா சொல்றார். எம்பெருமானே சிவபதி, எம்பெருமானே சர்வேஸ்வரன் சொல்லல, நீங்களே யோசிச்சு பாருங்க. யார் சிவபதி? யார் யார் பரமசத்துவம் உள்ளவர்? யார் ரஜகுணம் இல்லாமல் சமோகுணம் இல்லாமல் சுத்த சத்துவம் உள்ளவர்? யார் யார் புண்டரீகாட்சனாக லோகத்தை ரட்சிப்பவன்? யார் புருஷோத்தமன் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுபவன்? யார் நீங்க பதில் சொல்லுங்கிற ஆளுந்தா ஜனங்களை பார்த்து கேட்கிறேன். யாருக்காவது புருஷோத்தமம் பேருந்தா? யாருக்காவது குண்டரீகாட்சன் பேருந்தா? இதெல்லாம் என்ன திருநாமங்கள்? இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எப்படி ரக்ஷகத்துவத்தை சொல்றது? இதெல்லாம் இல்லை. அதனால ஆள வந்தார் வந்து நம்ம கிட்டே நீ யார் யார் அப்படின்னு கேட்கிற மாதிரியாக இகக சரண்யா அப்படிங்கிற யார சரணாகதி பண்ணணும் முயற்சி பார்த்துக்கோங்க. நான் சில விற்த்தாந்தங்கள்லாம் சொல்றேன். இதெல்லாம் புராணத்தில் இருக்கிற விற்த்தாந்தங்கள். இலிங்கியர் போல அனுமானம் செய்து கற்பிச்சதில்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்வார்கள், அப்படியாக சொன்னதில்லை. வியாசர் அருள் செய்த புராணங்களிலே இருக்கக்கூடிய விற்த்தாந்தங்களை சொல்லி தேசியம் வரிசையா எடுக்கிற மொத்தமும் இந்த ஸ்லோகத்தில் வச்சுக்கணும், இந்த பாசுரத்தில் வச்சுக்கணும். காசி விற்த்தாந்தக சராசன பான கங்கானே ஒவ்வொரு விற்த்தாந்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல காசி விற்த்தாந்தம். பகவான் கிருஷ்ணன் வந்து துவாரகையில் இருக்கும்போது ஒரு செய்தி ஒன்று வந்து, ஒரு லெட்டர் ஒன்று வந்து, அதை எழுதினவன் வாசுதேவன் பேர். அவன் வந்து நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன், நீ வாசுதேவன் சொல்றது நிறுத்திக்கணும், என்னோட யுத்தத்துக்கு வந்து என்னை ஜெயிச்சா வேணா நீ போட்டுக்கலாம், லெட்டர் போட்டுக்க கூடாது. உண்மையில அதாவது அந்த காலத்துல வாசுதேவன் அவதாரம் பிரசித்த மாதிரி சாதாரண மனுஷர் இல்ல, அவதாரம் பண்ணவன். இவன் என்ன பண்ணா, நான் தான் அவதாரம் பண்ணேன்னு ஆரம்பிச்சுட்டான்.
வேடிக்கை பாருங்க. இது இந்த காலத்துல அந்த காலத்துல உண்டு போல. இப்ப நிறைய பேர் நான் தான் அவதாரங்கிறா, கல்கி அவதாரம், பகவான் அவதாரம் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. நான் தான் அவதாரம் அன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க. பெருமாள் இருக்கும் போதே அவர் அவதாரமே இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே அவன் ஆரம்பிச்சுட்டான். அப்போ இப்படி ஒரு ஓலையை கொடுக்க இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சா. யுத்தத்துக்கு வாங்கும் சொல்லிட்டான் இல்லையா, பெருமாள் யுத்தத்துக்கு போனான். அங்க பார்த்தா அவன் சக்கரவாயு கையில் வச்சுருந்தான், இவரை மாதிரி ஒரு சக்கரம் பண்ணி வச்சுருந்தான். பவுண்டருக்கு வாசுதேவன் முடிஞ்சா உன் சக்கரத்தை கூட பார்ப்போம் அப்படின்னா பெருமாள் தன் சக்கரத்தை கொடுக்கிறேன்னு சக்கரத்தை பிரயோகம் பண்ண அது அவன் சிரச்சேதம் பண்ணிடு. நான் தான் பகவான் அப்படின்னு பௌண்டகாத்வைத நிஷ்டைங்கிறார் சுவாமி தேசி. இந்த கதை எதுக்காக இந்த விற்த்தாந்தம் இருக்கு பாகவதத்துல அப்படின்னா, கிருஷ்ணனும் நானும் ஒண்ணுதான் நினைக்கிறவாளுக்காக இருக்கு. கிருஷ்ணன் நமக்கு சுவாமி, நாமெல்லாம் ஜீவர்கள், அவன் பரமாத்மா என்கிற எண்ணம் இல்லாமல் ரெண்டும் ஒண்ணுதான் என்று சொல்பவர்கள் அந்த சித்தாந்தத்தில் இருப்பவர். அப்போ அவனுக்கு கூட சகாயம் பண்றதுக்கு காசி தேசத்து ராஜா ஒருத்தன் வந்திருந்தான். அந்த யுத்தத்தில் அவனும் போயிட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு ரொம்ப கோபம் கிருஷ்ணன் மேல. இந்த மாதிரி அநியாயமா ஏமாத்தி எங்க அப்பாவை கொண்டுட்டார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணான். என்னடா ஏமாத்தினார், அவரா உங்க கூட சண்டைக்கு வந்தார், காசிக்கு வந்தாரா, உங்க கூட யுத்தம் பண்ணாரா, ஒண்ணும் பண்ணலையே. இங்கிருந்து உங்க அப்பா தானே நேரம் இங்கிருந்து அங்க போனார், துவாரகையில கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போய் அவரோட சண்டை போடுறதுன்னு ஆரம்பிச்சு கடைசியில அநியாயமா இப்ப எங்க அப்பாவை கொண்டுட்டார், அநியாயமா எங்க அப்பாவை கொண்டுட்டார்னு சொல்லி இவர் ஏன் அங்க போன, அவன் அதெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒழிக்காமல் விடமாட்டேன் கிருஷ்ணனை அப்படின்னு அதுக்காக ஒரு அபிசார யாகங்கள்லாம் பண்ணுவேன். பரமசிவன் வந்த அவர்கிட்ட இருந்து சில ஆயுதங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கினான். நான் கிருஷ்ணனை ஒண்ணுமில்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆயுதத்தையும் ஏதோ ஒரு பூதத்தையும் எழுதி விட்டான். இங்க பகவான் கிட்ட இருக்கிற சக்கர தாழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் அப்படி ஒரு முறை முறைச்சியாரா பார்க்கறோம். அந்த பூதம் பயந்து போயிடுது, அது திரும்பிடுது, அதிவேகமா திரும்பிடுது. சக்கரத்துக்கு முன்னாடி எதிர் நிற்க முடியாமல் வேகமாக திரும்பிடுது. இந்த மாதிரியான அபிசாரம் பேர் இதுக்கெல்லாம். இந்த அபிசாரங்கள்லாம் என்னன்னு கேளுங்க, இதை ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்கோங்க, யார் யார் அனுப்புறாலும் அவாமையிலே வரும். இப்ப இந்த பூதம் அவங்ககிட்ட வந்துச்சு, அவங்ககிட்ட அவனை புசுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சுதர்சனர் பின்னாடி வந்து அவனையும் உரிச்சு காசி நகரத்தையே தீக்கு இரையாக்கி எரிச்சார் அப்படின்னு சரித்திரம் பாகவதத்தில் இருக்கு, விஷ்ணு புராணத்தில். அப்போ இவருக்கு உபகாரம் பண்ணவர்கிட்ட என்ன அவர் ஓடி போயிடு, காசி விருக்கா, அது போல விருக்காசுரன், விருக்காசுரன் தான் நான் யார் தலையிலே கை வைக்கிறேனோ அவர் பஸ்மவாகனன் வரம் கேட்டு வாங்கினான். பஸ்மாசுரன் பேருந்து இவன் என்ன பண்ணான், இந்த இந்த வரத்தை பரமசிவன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு அவர் தள்ளையிலே செய்தி காரணம். இதுதான் பெரிய கஷ்டம், அதான் புத்தி கெட்டு போறதுன்னு. புத்தி கெட்டு போறதுன்னா என்ன கேட்டா, முதல்ல வரத்தை கேட்டதே தப்பு, அப்புறம் அவர்கிட்ட அந்த டெஸ்ட் வேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு புத்தி கெட்டு நிற்கும் பாரு. சரி உமால் தான் கிடைச்சி, நீ போயிட்டு வரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். முதல்ல ஏன் இந்த வரம் கேட்டான் அப்படின்னா, அதுவே புத்தி கெட்டு போய் தான் கேட்டான். எம்பெருமான் கிட்ட பக்தி இருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்டான் அப்படின்னார். அதி சுத்ரம் ரௌத்ரம் சிரசி கரதானேன நிதனம் ஜெகந்நாதா துவௌரே பவதி விமுகானாம் ப்ரசுபதீஷி. நாராயண பட்டத்தில் அழகா சாதிக்கிறார், லோகத்துல யார் யாரோ எத்தனை எத்தனையோ வரம் கேட்டிருக்காள், ஆனா இதை போல நீச்சமான வரம் யாரும் கேட்டதில்லை இது வரைக்கும். நான் நல்லா இருக்கணும், எனக்கு வதம் வரக்கூடாது, எனக்கு ஆயுதத்தினாலே வர வதம் வரக்கூடாது, எனக்கு தேவர்களாலே வதம் வரக்கூடாது, இப்படி இல்லாதான் கேட்டுட்டான். ஆனா நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் போகணும்னு ஒரு வார்த்தை வந்தான் கேட்டான். ஏன் கேட்டான் அப்படின்னா, பவதி விமுகானாம், உங்ககிட்ட கொஞ்சமாவது பக்தி பண்ணியிருந்தா என்ன கேட்கணும் என்ன கேட்க வேண்டான்னு தெரியும். இல்லாதவாளுக்கு புத்தி எங்கேருந்து இருக்கும், நல்ல புத்தி எப்படி வரும், இந்த மாதிரி புத்தி தான் வந்து சேரும். அதனால இப்படி ஒரு வரத்தை கேட்டு நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவ உடனே சாம்பலா என்னன்னு கேட்டுச்ச அவரும் சரி விட்டார். உடனே அவர் தலையிலேயே கையை வந்தா மாறணும்,
அதுதான் துர்ஜனனுடைய ஒரு காஷ்டா. சரி, நீர்தான் கொடுத்தன்னு கைக்கு போக வேண்டியாமோ, இவனுக்கு ஏன் மரத்தை கொடுத்தோம்னு அவர் கஷ்டம் பண்ணும். இவ்வளவு மோசமாக ஒருத்தன் இருப்பான், அவர் நினைச்சே பார்க்கல. உடனே அவர் கஷ்டப்பட்டு எம்பெருமான் கிட்ட போக, இங்கே திருவட்டாறு எம்பெருமான் கிட்ட போக, அந்த எம்பெருமான் ஒரு உபாயத்தினால்தான் இவனை சரி பண்ணணுங்கிறதுக்காக நேர அவன் கிட்ட போய், அப்பா என்ன விஷயம், ஏன் ஓடி வந்துட்டு இருக்க? இல்ல, நான் பரமசிவன் கிட்டேருந்து ஒரு வரத்தை கேட்டு வாங்கியிருக்கேன், யார் தலையில கை வச்சாலும் அவ போடுவான் அப்படின்னு வரம் கேட்டு வாங்கினா அவரும் சரின்னுட்டார். ஆனா சரியா இல்லையா டெஸ்ட் பண்ண முடியும், யாருமே கேட்காத ஒரு வாரம் வாங்கியிருக்கேன், அதை டெஸ்ட் பண்ணணும் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு திருமாவை சொன்ன. உனக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, இதில் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவர் வரம் கொடுத்தா இப்ப படிக்கிறதுக்கிறேன். தக்ஷ யஜ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு அப்படி ஆயிடுச்சுவா, நிறைய சாபங்கள்லாம் இருக்கு அவருக்கு, அவர் வரம் கொடுத்தா படிக்கிறது கிடையாது அப்படியானா அப்படின்னா, ஆமா போய் போய் அவர்கிட்ட போய் வரம் கேட்டி அப்படின்னா, அடப்பாவமேனு தன் தலையில கை வச்சுணும் அண்டா, அவனை பிரச்சனை அவனையே தன் தலையில கை வைக்கும்படி பண்ணி ஒரு உபாயத்தினாலே, சர்வோபாய விதி ஈஸ்வரகான் ஒரு பாகவதத்தில் சர்வ உபாயமும் தெரிஞ்சவன் பகவான் தான், இல்லாட்டா இந்த ஜனங்களை மேய்க்க முடியாது, ரட்சணம் பண்ண முடியாது. அதனால காசி விருக்கா, இந்த விருத்தாந்தத்தை பார்ப்போம். அந்தக அந்தராசன் விற்த்தாந்தம் பிள்ளானே எடுத்திருக்காருங்க, அவனுடைய சரீரத்திலேருந்து ஒரு சுற்று ரத்தம் இருந்தா அதுல இருந்து ஒருத்தம் வருவோம். சிவபெருமான் அவன் கூட யுத்தம் பண்ண, சிவனோட போய் யுத்தத்துக்கு கேட்டான், முடிஞ்சா என்னோட யுத்தம் பண்ணிச்சு அப்படின்னு. அசுரனோட யுத்தம் பண்றது அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அவர் தொலைச்சிருவார். அதனால ஆயுதத்தை கையில எடுத்து அவன் உடம்புல குத்தின, ரத்தம் நாலாவது சிந்தித்து நூற்று கணக்கில் சிந்தித்து, அது நூத்து கணக்குல 100 அந்தகாசுரன் வந்தான், அதுல ஒருத்தனை அடிச்சார் அவன் ரத்த சிந்தித்து, அதுல இருந்து 100 பேர் வந்தான். இப்படி மேல மேல அந்தகங்கள் மேல மேல வர அவர் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பகவான் கிட்ட சரணாகதி பண்ண, பகவான் ஒரு ஜந்துவை சிருஷ்டிச்சார், சுஷ்கரேவதி அப்படின்னு பெயர், அட்டைப்பூச்சி மாதிரி அது உடம்புல ஒட்டிருந்தா ரத்தத்தை அப்படியே இழுக்கணும், அப்பதான் முதல்ல அதை சிருஷ்டிக்கிறார். அந்த மாதிரி ஜந்துவை, எத்தனையோ விதமான ஜந்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு ஜந்து. இது இதை சிருஷ்டிச்சு அவன் உடம்புல விட மொத்த ரத்தத்தையும் அது புரிஞ்சிடும். ஏன்னா சர்வோபாய வித்து எல்லா உபாயமும் பகவானுக்கு தான் தெரியும். சில பேர் அட்ட மாதிரி உறிஞ்சிருவாங்க ரவியோ, அந்த மாதிரி இது அந்த மாதிரி இது ஒரு ஜந்து. காசி விருத்தாந்தக சராசன, சராசனம் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். ஒரு சமயம் தேவர்கள்லாம் ரெண்டு வில்லை தயார் பண்ணார்கள், பெரிய வில்லு, ஆச்சரியமான வில்லு. தக்ஷ யஜ்யம் நடக்கும்போது தக்ஷ யஜ்யத்தை ஒடுக்குவதற்காக ஒரு பெரிய வில்லு ஒன்று தேவைப்பட்டது சிவபெருமான். அப்போ பிரம்மாண்டம் ஒரு வில்லு பண்ணி கொடுத்தான், அதே மாதிரி 100 வில்லு, 2 வில்லு பண்ணான், ஒன்று சிவபெருமானுக்கு இன்னொன்று விஷ்ணுவுக்கு, 2 பேருக்கும் கொடுத்துடலாம், இவருக்கு மாத்திரம் கொடுத்ததா இருக்க வேண்டாம், 2 பேருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு வில்லு கொடுத்துட்டேன். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 2 வாங்கி கொடுப்பா, 2 குழந்தையா இருந்தா 2 வாங்கி கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கும் அம்மா அப்பாவும். ஆனா சிலது 2 வச்சுன்னு சண்டை போடும், என்ன பண்ணா கொடுத்துட்டு அதோட இல்லாம ஒரு சின்ன ஒரு லீலை பண்ணி பார்க்கலாம். தேவர்களுக்கு தோணித்தான், 2 பேருக்கும் அழகான வில்லு இருக்கு, 2 பேரும் யுத்தம் உண்டு, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம் அப்படின்னு உடனே 2 பேருமே யுத்தம் பண்ற. ஜிர்விதம் தத்னுர்த்வா சைவம் விஷ்ணு பராக்கிரமைஹி அதிகம் வேணிரே விஷ்ணு. இப்போ வில்லு எடுத்து பிரயோகம் பண்ண முடியாத அளவு பண்ணிட்டார் பெருமாள். வில்லு கையில இருந்தா போறானே, வில்லு கையில இருந்தா ஒருவன் உயர்ந்தவனாக ஆயிட முடியாது. ஜிம்பிதம் தத்னுர்த்வா சைவம், அந்த வில்லே மேல அது பிரயோகம் பண்ண முடியாதபடி ஆக தேவர்கள் எல்லாம் அதிகம் வேணிரே விஷ்ணு, அப்போ விஷ்ணு தான் சிரேஷ்டரானவர் என்பதாக தீர்மானம் பண்ணார்கள் என்பதாக கதை ராமாயணத்தில். அதுக்கப்புறம் அந்த வில்லதான் வந்து ஜனக மகாராஜருக்கு கொடுத்தார், அவர் இவர் பரசுராமருக்கு கொடுத்தார், அதே வில்லினுடைய கதை. அந்த வில்லு கதையை எடுத்து பாருங்கோ அப்படிங்கிற இந்த தேசிகன் காசி விருத்தாந்தக சராசன ராமாயணத்துல ஸ்பஷ்டமாவே இந்த விஷயம், இதை வச்சுதான் திரம்பக சமதிக கோராஸ்திராடம்பராங்கிற சுவாமி
அஸ்திர சாமர்த்தியம்னு பார்த்தானா சிவனை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னு சாதிக்கிறார். ராமாயணத்தில் ஒரு இடத்துல இருக்கு, ஏதத் அஸ்திர சாமர்த்தியம் மம வா திரியம்பகஸ்யவா. அஸ்திர சாமர்த்தியங்கிறது ரெண்டு பேருக்கு தான், ஒண்ணு எனக்கு இல்ல சிவனுக்குங்கிற ராமன் சொல்றாரு. ஏதத் திவ்ய பலம், இந்த திவ்ய அஸ்திரம் இருக்கு இல்லையோ, ஏதத் அஸ்திர பலம் திவ்யம். அஸ்திர பலம்ங்கிறது இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம்தான் இருக்கு, எனக்கு இருக்கு இல்லட்டா பரமசிவனுக்கு இருக்கு அப்படின்னு இங்க ரெண்டா கவனிக்கணும். நாராயணனுக்கு சிவனுக்குன்னு சொல்லல, எனக்கு சிவனுக்குன்னு சொல்லல, அதுல இருந்தே இவர் நாராயணன் தெரியும். ராமாயணத்தை வெளியில காமி காத்தா கூட சில சிவன் பேர் மாதிரி சொல்லிடுவார் சில பேர், என்ன வெளியில காமி காமியே இருக்குன்னு இருக்கும்போது திடீர்னு பேர் மாதிரி காமிச்சிருவார். அந்த மாதிரி மமாவா அப்படின்னு எனக்கு இருக்கு இல்ல அவருக்கு இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தேசியனுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு இருந்தா கூட இவருடைய சாமர்த்தியம் அதிகம்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்ன கேட்டா, பாலகாண்டத்துல இந்த கதை விழுக்கதை காட்சி விருகாந்தக சராசன. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு இன்னொரு கதை ஒன்று இருக்கு, அதுல அந்த வில்ல வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த வில்ல பரசுரம் அவர் கையில வச்சுட்டு இருந்தார், அதான் ராமன் கையில் கொடுத்துட்டேன். அந்த வில்ல நீ இந்த வில்லை எடுத்து நான் ஏற்று, நான் ஏற்று நீ யாரும் ஜெயிக்கலாம் பார்க்கலாம், ஒரு நாள் இதை நான் ஏற்று முடிஞ்சாதான் நான் உங்களுடைய யுத்தம் பண்ணுவேன். இல்லை இந்த வில்லை எடுக்கிறதே கஷ்டம், எடுத்து நான் ஏற்கிறது கஷ்டம், நீ நான் ஏற்றினால்தான் உன் கூட நான் யுத்தமே பண்ணுவேன், இல்லாட்டா யுத்தம் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோட யுத்தம்ன்றது யோகியதை கிடையாது அப்படின்னு சொல்லி வில்லை இவர் கையில் கொடுத்துட்டேன். இவர் வில்லை எடுத்து நான் ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் பரசுராமருக்கு கோபம், அவர் ரோஷராமர் அப்படியானா யுத்தம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு கண்ணு சிவக்க அவரும் தானும் யுத்தத்துக்கு தயாராக எதிர்க்க ஸ்ரீராமனை பார்த்தா வில்லு கையில வச்சுருக்க நான் கோத்திருக்க, ஆனா கண்ட கருணை குண்டலி காட்சனா இருக்கு கருணையோட பார்த்துருக்க, ஒரு கோபம் கண்ணில் தெரிய வேண்டாமோ, கண்ணு கட்டி விழிக்க வேண்டாமோ, தீ விழி விழிக்க வேண்டாமோ, அது இல்லாம ஒரு குளிர ஒரு கடாட்சம் பரசுராமன் பண்ணிட்டு இருக்கேன் வில்ல கையில வச்சுன்னு. அதை பார்த்த பிறந்தா இவர் புரிஞ்சுட்டார், இவர் வில்ல ஆயுதங்கள் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கே தவிர கருணைங்கிறது ஒண்ணு இவர்கிட்டதான் இருக்கு, வெளியில யாருக்கும் கிடையாது. ஆயுதத்தை கையில எடுத்தா எல்லாருக்கும் குளிரத்தம் தான் வரும், ஆனா ஆயுதத்தையும் கையில வச்சுட்டு சண்டை போடுறேன்னு ஒருத்த முன்னாடி நிக்கச்ச அவன் முன்னாடி ஆயுதத்தை கையில வச்சுட்டு கருணையோட பாக்குறாருன்னா இவர் ஒருத்தர் தான் இருக்கும். அதனால தேஜோபி ஹதவீரியத்வாது ஜாமதக்யோ ஜலீகிருதா ராமம் கமல பத்ராட்சம் மந்த மந்தமுவாச. அவர் வில்லு எடுத்த உடனே இவர் தோத்து போயிட்டார், அவர் கமல பத்ராட்சனா இருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் தோத்து போயிட்டார். ஜானாமித்வாம் ஜனார்தனம் அக்ஷயம் மதுகந்தாரம் நன்னா தெரிஞ்சு போச்சு, இது யாருங்கிறது நீ குண்டரீகாட்சன் அப்படின்னு சேவிச்சுட்டு போனார். அதுதான் முக்கியமான விஷயம், வில்லு கையில இருக்கிறது கூட முக்கியம் இல்லை, வில்ல கையில வச்சுன்னு கருணையோட இருக்கார். காசி விருகாந்தக சராசன பான பெருமாள் வில்ல எடுத்துக்கிறது ஆயுதமா இருந்து மற்றவரை கொள்வதற்காக இல்லை, அவருக்கு சங்கல்பத்தாலே எல்லாம் நடக்கும். பான கங்கா பான பானாசுரம், பானாசுரம் யுத்தத்திலே அக்னிதேவன் சுப்பிரமணியர் சிவதேவன் உட்பட எல்லாருமே யுத்தத்துக்கு வர கிருஷ்ணன் தானே அப்படின்னு நினைச்சுட்டு என்ன சாட்சாத் நாராயணன் கிருஷ்ணா வந்து வாடகை வச்சுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வர கிருஷ்ணன் எல்லாருடையும் யுத்தத்திலே ஜெயிச்சார். மோதியும் வெப்பும் முதுகிடங்கு அழகா சொல்றான், கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கணலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் எல்லாரும் பயந்து போறாங்க, எல்லாரும் ஓடி போறாங்க. கடைசியில சிவபெருமான் போய் சமாதானம் பண்ண, நீர் எனக்காக உங்க பிரபாவத்தை சுருக்கிக்கணும், இந்த பானாசுரன் என்னுடைய பக்தனவன் அதனால அவனை மன்னிக்கணும் அப்படின்னார். அப்ப பெருமாள் சொன்னார், உன்னுடைய பக்தன் எல்லாமே என்னுடைய பக்தனும் கூட, அதனால நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு. சிவபெருமானுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இல்லையே என்னுடைய பக்தன் தானே அவன், எங்கிட்டதான் அவன் பரம பக்தி பண்ணா நான் தான் அவனுக்கு ஆயிரம் கைகள்லாம் கொடுத்தேன், ரொம்ப பக்தனா எப்ப ஆனான் மாறண்ட மாறிட்டான ஒருவேளை அப்படின்னா பெருமாள் சொன்ன, அவன் மாறல, அவன் என்னுடைய பக்தனான பிரஹ்லாதன் தான்லயோ, பிரஹ்லாதனுடைய பேரன் பிரஹ்லாதன் விரோச்சனன் மகாபலி பானாசுரன், எப்ப பிரஹ்லாதனுடைய ஒழு பேரனா வந்துட்டானோ அப்ப எனக்கு பக்தன் நான் வச்சுட்டு அப்படின்னு. அப்பதான் இவருக்கு புரியுது பெருமாள் தன் பக்தன் எப்படி பாதிக்கிறாருங்க, நன்னா கவனிக்கணும், சண்டை போடுறான் எதிர்க்க, ஆனா அவனை போய் எம்பக்தங்கிறாரு, பானாசுரன் எதிர்க்க அம்பு எடுத்து சண்டை போட்டுருக்கான்,
ஆனா அவனையும் தம் பக்தன் சொல்றதுக்கு ஒரு சாக்கு. பெருமானுக்கு என்ன கேட்டா, ஒரு பக்தனை பக்தனாக பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு சாக்கு இருந்தா போகணும், பக்தன் அவன் வேண்டியவன் அப்படின்னு. கதஞ்சி உபகாரேன கிருத்தேன் ஐக்கேன துஷ்யதி எப்படி சொல்றாருன்னா, அன்னைக்கு என்ன பார்த்து கை கூப்பினானே, அன்னைக்கு என்ன கீழ் விழுந்தானே, அன்னைக்கு எனக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தானே சொல்லிட்டு. கதஞ்சிடு உபகாரேன கிருத்தே, இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாத்திலையுமே ஒரு பக்கம் பார்த்தா சிரேஷ்டத்துவம் தெரியுது, இன்னொரு பக்கம் பார்த்தா காரணம் தெரிஞ்சுட்டே வரும். கடைசியில பானாசனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாரு, பானனே ஆயிரம் தோல் துணித்ததும் ஆயிரம் தோல் எடுத்துட்டார். இத்தனை கை இருந்தாதான் இந்த பிரச்சனையே வருது. ஒருத்தன் ஏன் ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு நான் பெருமாளோடையே யுத்தம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான், காரணம் என்னன்னா ஆயிரம் கை ஆரம்பிக்கணும். எப்பவுமே அதிகப்படியா நமக்கு இருந்துச்சுவாங்க, நமக்கும் அகங்காரம் தான் வரும். திட்டமா இருந்தா புத்தியும் திட்டமா இருக்கும். எல்லாருக்கும் இல்லாத நாள் இருந்தா அகம்பாவம் பிடிச்சி அலைவோம் நம்மளே. ஆயிரம் கையை கொடுத்தா அவனுக்கு அகம்பாவம் வரத்தான். அதனால என்ன பண்ணேன், நான் ஆயிரம் கையை வச்சிடுறேன், வேண்டாம் நாலு கை மாத்திரம் வச்சுக்கோ. நாலு கை ஏன்னா சேவிக்கிறதுக்கு வச்சுக்கோ, நாலு கை சேவிக்கிறதுக்கு தானே, சேவிக்கிறதுக்கு ரெண்டு கை போறோம், நாலு கை போதும். வெறும் ஆயிரம் கை வச்சிருந்தா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், வெறும இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கும் அனுகிரகம் பண்ணாராம் பெருமாள். காசி விருத்தாந்தக சராசன பான கங்கா, கங்கா விருத்தாந்தம் எல்லாருக்குமே தெரியும். எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வந்த கங்கா தீர்த்தத்தை சிவபெருமான் தன்னுடைய சிரஸ்னாலே ஏற்றிருந்து தீர்த்தேன மூர்த்தி அதிகிருத்தேன சிவ சிவோ பூத்துன்னு வரும் பாகவதத்துல. எச்சௌச்ச நிஸ்ருத சரி பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்தி அதிகிருத்தேன சிவ சிவோ பூதே. சிவபெருமானுக்கு ருத்ரன்னு திருநாமம் வேதத்துல. வேதத்துல எங்க பார்த்தாலும் சிவன் பேர் கிடையாது, ருத்ரன்னு தான் பேர். ருத்ரனா பயங்கரமானவர், அழக்கூடியவர், அழ வைக்கக்கூடியவர் இப்படிலாம் அர்த்தம். இவர் அழறாரா அழ வைக்கிறாராங்கிறதெல்லாம் அர்த்தம். ஒரு நல்ல பெயரா வேண்டாமா, அவருக்கு அது கஷ்டமாயிருக்கு. எனக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு, முதல்ல இந்த பெயரை கேட்டு வாங்கியதே அவர் தான். அதாவது எப்படி கேட்டா, பிறந்த குழந்தை அழுது, பெருமா கிட்டே இருந்து பிறந்த உடனே குழந்தை அழ ஆரம்பிச்சு ஏன் அழறேன்னு கேட்டான். ஆனா அனபகதாத்மா சொல்றது ஏன் அழற, என்ன கேட்டா கர்ம சம்பந்தம் அழற, கர்ம சம்பந்தம் இருப்பான்னா அழுதுதானே ஆகணும், கர்மம் விட்டு போகுமான்னா. எனக்கு ஒரு பேர் வைங்கோ, நானும் ஏதாவது வழி பார்க்கறேன், பேர் வைக்கணும். அதாவது நாம ரூபங்கள்ல வேணும் இல்லை, நாமும் ஒன்று வேணும், ரூபம் இருந்தா போறாது நாமும் வேணும், நாமும் சொல்லுங்கோ அப்படின்னு. பிரம்மாவுக்கு கோபம் இப்படி முதல்ல சிக்கிச்சோடனே முதல்ல முதல்ல அழுதது மாத்திரம் இல்லாம பேர் வைங்கோ அப்படின்னு சொன்னான்னா அழுததையே பேரா வச்சுட்டேன், அதான் ருத்ரன் பேர். அதை ஸ்பஷ்டமாக சொல்லணும்னா சொல்ல மாட்டா வெளியில யாரும், நம்மளும் அபசாரப்படுறதுக்காக சொல்லலை. ருத்ரன் அப்படின்னா அழுமூஞ்சின்னு அர்த்தம், சரியா? குழந்தைங்களை பார்த்து அழுமூஞ்சின்னு சொல்ற மொழி அதுதான், அந்த பதத்துக்கு அதுதான் அர்த்தம். அதுதான் உபநிஷத்துல இருக்கு, உபநிஷத்துல இந்த விற்த்தாந்தம் இருக்கு, வேதத்துல இருக்கு, பாகவதத்துலயும் இருக்கு, இதுதான் இருக்கு. இதே தான் விற்த்தாந்தம் தான் இருக்கு பாகவதத்துலயும். இதை ஏன் சொல்ல மாட்டா அப்படின்னா இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நமக்கு. அவர் ஏன் அழுதார் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கணும், நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டங்கிற அப்படின்னா சொல்ல மாட்டான். அப்ப அவர் சரின்னுட்டார். அப்ப அதுல ருத்ரன் தான் திருநாமம், வேதத்துல எங்க பார்த்தாலும் ருத்ரன் தான் வரும், நம்ம ஒரு பிராயா இல்லாம வரும். அப்போ அவர் அதை பற்றி கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணாராம். பாகவதத்தில் சொல்றது எம்பெருமான் திருவடியிலேருந்து கங்கா நதி வந்து பிரம்மதேவன் தீர்த்தம் சேர்த்தார் உலகளந்த போது, அதுலேருந்து கங்கா நதி வந்தது. அந்த கங்கா நதி தீர்த்தத்தை தன் சிரஸ்ல தாங்கிட்டாராம். எச்சௌச்ச நிஸ்ருத திருவடி தீர்த்தம் வரும், யாருக்குமே கிடைக்காது. எச்சௌச்ச நிஸ்ருத சரி பிரபரோதகேன தீர்த்தேன மூர்த்தினி அதிகிருத்தேனா, சரஸ்ல வாங்கிட்டா அவருக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் போயிடும். சகல தோஷம்னா அப்போவாது, இவர் அழறவர் அப்படின்னும் இவர் திறந்தவர் அப்படின்னும் இவருக்கு என்னென்ன அப்பவாதங்கள் இருக்கோ மொத்தம் போய் சிவோபூது சிவஹான் பெயர். சிவன்னா மங்களமானவன் இருக்கும், ருத்ரஹாங்கிற திருநாமம் போய் சிவஹாங்கிற திருநாமம் வந்து அதிபோஸ்கிரமாய் மந்திரங்கள் உட்பட பஞ்சாட்சர மந்திரமும் இப்படிதான் ஆச்சு. உபநிஷத்துல சிவன்கிற திருநாமம் தான் பிரசித்தம், ருத்ரனை காட்டுவன். புராணங்கள்லாம் சிவன்கிற திருநாமம் தான் பிரசித்தம். வேதத்துல யாக பிரகடனத்துல ருத்ரங்கள் நாமம் இருக்கு, புராணங்கள்ல வச்சு சிவநாமம் பிரசித்தமா போய் அவருக்கு ஒரு மங்களகரமா
ஒரு நாமம் கிடைச்சது இல்லையா. தீர்த்தேன கங்கா நதி தான் காரணம். எப்பவுமே எம்பெருமான் திருவடி சம்பந்தம் வந்தா பாப்பங்கள்லாம் போயிடும். அதுக்கு இது ஒரு உதாரணம். பாப்பம்னா என்ன அப்பவாதங்கள்லாம் போயிடும். ரெண்டாவது உதாரணம் தான் பரதாழ்வான். பாதுகாசன் சொல்ற பரதாழ்வான் மேல எல்லாரும் தூஷணம் சொல்றான். கைகையிலேருந்து ஆரம்பிச்சு கைகை கௌசல்யா பரத்வாஜர் குஹன் மொத்த பேருமே பரதாழ்வான முதல்ல சந்தேகப்படுறான். இவன் தான் ராமனுடைய ராஜ்யத்தை கெடுத்தவன் அப்படின்னு. ஆனா பரதாழ்வான் சிரஸ்ல அந்த பாதுகையை வச்சுட்டாரான். அப்படின்னா மொத்த பேர் அவர் கால் இருந்துட்டான். இவனுக்கு சமயம் யாரும் கிடையாது. பாதுகை சிரஸ் வச்சுட்டாரு. எம்பெருமான் திருவடி சம்பந்தப்பட்ட பாதுகையை அவர் சிரஸ்ல வச்சுட்டார். எம்பெருமான் திருவடி சம்பந்தப்பட்ட கங்கையை அவர் சிரஸ்ல வச்சுட்டார். ரெண்டு பேரும் ஒன்று பாதுகாசத்தை. இவர் மாதிரிதான் அவரும் அவர் திருவடியிலேருந்து வந்தது அவரும் தள்ள வச்சுட்டார். திருவடியிலேருந்து வந்தது இவரும் தள்ள வச்சுட்டார். அவரும் ஜடாமுடியில வச்சுட்டார். பரதனும் ஜடாமுடியில வச்சுட்டார். அவருக்கும் அப்பவாதம் போச்சு, இவருக்கும் அப்பவாதம் எல்லாம் போச்சு. ஆக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு பாதுகாசத்தை சாதிக்கிறார். அந்த மாதிரி வீட்டில அவரை சிவனாக்கி இருந்த ஒரு கங்கா சரித்திரம் இருக்கு இல்லையா, அது வச்சு பார்க்கணும். காசி விருத்தாந்தர சராசன பான கங்கா சம்பூதி நாமகிருதி சம்வதனாத்யுதந்தைஹி. சம்பூதினா பிறப்பு. சிவன் எப்படி பிறந்தாருங்கிற சரித்திரம் தான் இப்ப சொன்னேன். அதாவது பிரம்மாவை குறித்து, பிரம்மாவை குறித்து நீ எல்லாரையும் சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னார். பாகவதத்தில் ஒரு சரித்திரம் இருக்கு. பிரம்மாவை குறித்து நீ எல்லாரையும் சிருஷ்டிக்கிறேன்னு சொன்னார் பெருமாள். அவர் முதல்ல சிவனை தான் சிருஷ்டிச்சார். கோபத்தினால நின்றுட்டார். அதான் பிரம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. பிரம்மா முதல்ல வந்து சில பிரஜைகளை சிருஷ்டித்தார். சனக்காதிகளை எல்லாம் சிருஷ்டித்தார். சனக்கர சனந்தனம் உதாரணம்லாம் அவகிட்ட நீங்க போய் இதை சிருஷ்டி பண்ணுவோன்னா அவ மாட்டேன்னு. நாங்கள் பகவான் செய்ய போறோம், எங்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் கொடுக்காதுங்க. இன்னும் ரொம்ப சாத்விகமானவள், ரொம்ப சாத்விகமானவா கோயிலுக்கு பாராயணத்து போயிட்டுதான் வச்சுக்கோங்க. அவள்கிட்ட போய் ஒரு காரியம் சொன்னா இல்லை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவள் போயிட்டா. பிரம்மாவுக்கு கோபம் வந்து அந்த கோபத்தில் உதறினான். அப்போ அதுலேருந்து சிவன் வந்துட்டு அவர் தான் எனக்கு பெயர் வைக்கணும் கேட்டால் இந்த சேர்த்தலும் பாகவதத்து சம்போதி நாமகிருதி சம்பதனாத்யுதந்தைஹி சோக்தி அம்பரீஷ. அது மாத்திரம் இல்லை, சோக்தி சிவபெருமானே சொல்லக்கூடிய உத்திகள் தெரிஞ்சு. அகம் நான் இப்படி வந்தேன். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாந்தே சம்பூதோ தானா பிரம்மன். ஈசன்னா நான். எங்க ரெண்டு பேரும் தான் ஈசன். ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்ததுதான் நீர் கேசவன் அப்படின்னு பெருமாள் கிட்ட சோத்தம் பண்ணு. தாசபூதாஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மனஹா அசோகமபிதே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம். மந்திரா சித்தத்தில் சொல்ற எம்பெருமான் கிட்டே சிவபெருமான் சொல்ற எல்லாருமே உம்முடைய தாசர்கள் தானே, உம்முடைய தாசர்கள் இல்லாத யாரு, மொத்த பேரும் உம்முடைய தாசர்கள் தானே அப்படின்னு கேட்டார் பெருமாள் கிட்ட. ஆமாம்னா பெருமாள். அப்ப அடியாரும் உங்க தாசன் தான் அப்படின்னு சொல்லுவா. எம்பெருமானே மடிக்கிட்டா இருப்பார். பெருமாள் என்ன சொல்ற, நீர் எதுக்கு நான் நேரடியே இருந்தேன், எல்லாரும் தாசர்கள் தான். ஆமாண்ணா அப்ப நானும் தாசன். இதி மத்வான்னு எல்லா ஜீவர்களும் அவருக்கு தாசர்கள். எம்பெருமான் ஒருத்தனை தவிர மற்ற எல்லாரும் அவருக்கு தாசர் அப்படிதான் அப்படின்னு. இந்த மாதிரியாக சோக்தி சிவபெருமானே சொன்ன உக்திகள். சோக்தி அம்பரீஷ, அம்பரீஷ சரித்திரத்துல துர்வாசரப்பட்ட பாடு. சிவபெருமான் சொல்ற உக்திங்கிறது பல இடத்துல இருக்கு. பாகவதத்துல இன்னும் எத்தனையோ இடத்துல இருக்கு எம்பெருமானுடைய பிரபாவத்தை பற்றி எல்லாம் அவர் சொல்றதெல்லாம். ஒரு இடத்துல அவர் அழகா சொல்ற ராசேகசர்கள் சில பேர், அவர்களுக்கு அவர்கள்லாம் பகவானை குறித்து தபஸ் பண்றதுக்காக கிளம்புறான். நேர சிவபெருமான் நேரம் எதிர்க்க வந்துட்டு உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. அவளுக்கு சந்தேகம், இவர் எதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ற, நாம பகவானை குறித்து தபஸ் பண்ண போறோம். அப்ப பகவான் அனுகிரகம் பண்றேன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. அவனா இவர் அனுகிரகம் பண்றேன்னு சொல்றீங்க. அதனால அவர்கிட்ட சொன்னால், சுவாமி நாங்கள் சேவிக்கிறோம் உங்களை, ஆனா வந்து நாங்கள் பகவானை குறிச்சு தபஸ் பண்ண போறோம், பகவான் அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு போறோம் அப்படின்னு. சிவன் சொன்னார், அதுக்காக தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. நீங்க போற காரியம் நல்லா நடக்கணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் நல்லா அனுகிரகம் பண்றேன். பகவத் அனுகிரகம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. இவருக்கு அப்பவும் புரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, மம்மா எனக்கு என் பக்தர்களை காட்டிலும் விஷ்ணு பக்தர்கள் கிட்ட பிரீத்தி இருப்பார். பகவதத்தில் அழகான விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா,
விஷ்ணு பக்தர்கள் என்கிட்ட துவேஷம் காட்ட மாட்டார். ஏன்னா வைஷ்ணவானாம் யசா சம்பு, என்னுடைய நிலைமை அவர்களுக்கு தெரியும். அதனால துவேஷம் காட்ட மாட்டார், என் நிலைமையை புரிஞ்சுப்பார்கள். என் பக்தர்கள் விஷயம் சில பேர் இருக்கா இல்லையா, அவ வந்து எனக்கு நல்லது வந்ததா நினைச்சேன், அவர்கிட்ட துவேஷம் காட்டுறேன், ஏதோ அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது ரெண்டுமே தப்பு. இது ரெண்டு, விஷ்ணு கிட்ட துவேஷமும் கிடையாது, பகவான் கிட்ட துவேஷமும் கிடையாது. தேஷம் வச்சா ரெண்டு, சைவர்கள் பேர் வச்சு பகவான் கிட்ட தேஷம் காமிச்சா அவனை சைவனே ஒத்துக்க மாட்டான். வைஷ்ணவர்கள் பேர் வச்சுன்னு இருக்கான், எல்லார்கிட்டையும் அவன் பிரீத்தியோட இருக்க வேண்டியதுன்னு இருக்கும் போது சுவாமி தேசிகன் பிரதம ஸ்ரீ வைஷ்ணவன் டைட்டில் கொடுத்துட்டான் சிவனுக்கு. நாங்களாம் பின்னாடி வந்த ஸ்ரீ வைஷ்ணவன், முதல் ஸ்ரீ வைஷ்ணவன் அவர்தான் அப்படின்னு. நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணானாம் இதம் ததான் பாகவத சம்பவம். அதனால அழகாக சரியாக பார்க்கணும், பிரமாணப்படி பார்க்கணும். அதான் ஆழ்வார் என்று சொல்றாரு, என்னாவது இலிங்கிய இருக்கேங்கிற. அதான் இலிங்கியன்னு அர்த்தம் கேட்டா, நீயா உன்னை கற்பனை பண்ணிட்டு இவர் பெரியவர் அவர் பெரியவர் பார்க்காரு, சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை வச்சுப்பார். அது மாதிரி பார்த்தா ஒரு குழப்பமும் இருக்காது. சோக்தி அம்பரீஷ, அம்பரீஷன சதிக்கணுங்கிறதுக்காக அம்பரீஷன் கிட்ட ஒரு பிசாசியை விட துர்வாசர் அம்பரீஷன் கிட்ட இருக்கிற சக்கரத்தாழ்வா பெருமாளுடைய பக்தன், பெருமாள் சக்கரத்தையே கொடுத்து வச்சிருக்க, அவர் உள்ள வச்சுருக்க அந்த சக்கரத்தை. இந்த விஷயம் துர்வாசருக்கு தெரியாது, பாவம் தெரிஞ்சுட்டா முதலே வந்திருக்க மாட்டேன். சக்கரத்தாழ்வார் இங்க இருக்காருங்கிறது தெரியாம துர்வாசர் வந்து ஒரு பிசாசியை விட அம்பரீஷன் பயப்படலையே, பிசாசு வந்தா வரட்டுமே, அதை நம்ம பொசுக்கினா பொசுக்கட்டுமே, இல்லைப்போ அதனால அப்படின்னு நிற்கிற. பின்னாடி சக்கரத்தாழ்வார் வருவார் அப்படிங்கிறது துர்வாசருக்கும் தெரியாது, அம்பரீஷனுக்கும் தெரியாது, சக்கரத்தாழ்வார் வரப்போறாங்கிறது இவனுக்கும் தெரியாது. சரி பொசுங்கினா சரி, அதனால அப்படியே இருக்கட்டும் இருக்கான். ஆனா சக்கரத்தாழ்வார் அது பொறுக்காமல் நேரம் வந்து துர்வாசனை துரத்த, துர்வாசர் நேர கைலாசத்துக்கு போய் சிவன் கிட்ட போய் சரணாகதி பண்ண, கைலாசன் ஐயோ இங்கெல்லாம் வராதான்னு சொல்லி அனுப்ப, பிரம்மா கிட்ட போய் சரணாகதி பண்ண அவரும் இங்கெல்லாம் வராதான்னு சொல்லி அனுப்ப, விஷ்ணு கிட்ட போய் சரணாகதி பண்ண அவரும் இங்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்ல, நான் இருக்கேன் உம்முடைய சக்கரத்தை கிட்டேருந்து நான் பயந்து வந்திருக்கேன், நீர் கூட அபயம் கொடுக்காட்டா யாருதான் கொடுப்பான் அப்படிங்கிற. அப்பதான் பெருமாள் சொல்ற, இது என்னுடைய சக்கரமே இல்லை, நான் அம்பரீஷன் தான் கொடுத்து வச்சிருந்தேன், நீ அங்கே இருந்தாலும் வரு உண்மையை சொல்லுண்ட. ஆமாம், நானா உண்மை மேல சக்கரத்தையே விட்டேன், நான் இங்கேயே செய்தி கொண்டிருந்து வந்த சக்கரமா இது இல்லையே, அம்பரீஷன் கிட்டேருந்து வந்திருக்கேன். அப்ப யார்கிட்ட அபசாரப்பட்டிருக்கேன், அம்பரீஷன் கிட்ட அபசாரப்பட்டிருக்கு, அம்பரீஷன் கிட்ட அபசாரப்பட்டு அப்புறம் ஆள் ஆளா சிவன் கிட்ட போற பிரம்மா கிட்ட போற இந்த என்ன கதை, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். அது பரம பாகவதம், அவர் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுங்க, நேரம் அம்பரீஷன் கிட்டே திருப்பி என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்ல, அம்பரீஷன் சக்கரத்தாழ்வார திருப்பி பிரார்த்திச்சேன், துர்வாசரை பார்த்து கை கூப்பினு கீழ் வந்து சேவிச்சான். அவர் சக்கரத்தாழ்வார் திருப்பி பிரார்த்திச்சு சாந்தமா இருக்கணும் பிரார்த்திச்சு, அவரை கூட்டு உள்ளே ஏல பண்ணி வச்சான். அப்ப துர்வாசர் சொன்னார், இப்பதான் விஷ்ணு பக்தர்களுடைய பிரபாவமே எனக்கு புரிஞ்சு அப்படின்னு கீழ் விழுந்த. துர்வாசரோட சிஷ்யர் ஒருத்தர் அவர் கேட்டார், என்ன பிரபாவம் புரிஞ்சு சுவாமி உனக்கு? துர்வாசர் கேட்டா, உனக்கு என்ன புரிஞ்சு சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி விஷ்ணு பக்தர்களுக்கு போய் ரொம்ப ஒன்னா இந்த மாதிரி சக்கர சர்மையெல்லாம் வந்து பொசிக்கிடும் என்ன, அது புரியல, அது தப்பூடாது. இல்லை என்னன்னு கேட்டா, இத்தனை அபசாரம் பண்ணிட்டு நான் திரும்பி வந்தா என்ன மன்னிக்கிறான்னு பாருங்க, அதான் விஷ்ணு பக்தனுடைய பிரபாவம். விஷ்ணுவனுடைய பிரபாவங்கிறது மன்னிக்கிறது, விஷ்ணு பக்தி பிரபாவம் சக்கரம்லாம் வெறுவதான். இந்த எல்லா சரித்திரத்திலும் கூட அது இருந்தது. உடனே சுதர்சன மகா சுதர்சன சகஸ்திரார அச்சுத பிரிய அப்படின்னு சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணி துர்வாசருக்கு அபயம் வாங்கி கொடுக்குறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவா, துர்வாசரே என்னமோ நினைச்சீரே இப்போ என்னாச்சு அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கானே, இதுதான் பாகவத பிரபாவம். சோக்தியம்பரீஷபய சாபமுகை சசம்பும் தொன்னி, இந்த கதையெல்லாம் நிறைய எடுத்துக்கணும், இத்தனை கதையும் எடுத்துக்கணுமா இங்க. அதுக்குதான் கபாலனன் மோக்கத்து கண்டு பொன்னின் ஆழ்வார் சொல்றார், கபால மோட்சம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த கதையில பாருங்க. தேசமா மகிழ்ச்சூந்தழகாய திருக்குருகூர் அதனுள் ஈசன், தேஜஸோட இருக்கக்கூடிய திருக்குருகூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் பாலோர் அவம் பறைதல், அந்த எம்பெருமான போய் குறைச்சி சொல்லணும்னு எப்படி தோணும், யாருக்கு தோணும், இலங்கையருக்கு எப்படி தோணிக்கு,
இத்தனை விருத்தாந்தம் இருக்கும்போது எம்பெருமானை குறைத்து வேற ஒருவரை கூட்டி சொல்லணுங்கிறது ஊகத்தினாலே சொல்றது. வாய்ப்பு வந்தபடி தியானம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பரிய நகல் பேசி போவதே நோயதாக்குங்க. பொறுப்பு இல்லாம பேசுற, பொறுப்பு இல்லாம பேசுறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, புராணத்துல என்ன இருக்கு, இதிகாசத்துல என்ன இருக்குங்கிறதெல்லாம் பத்தி கவலை கேடாம கண்டபடி வாய்ப்பு வந்தது பேசுறது. நம்புறாளா நம்ப மாட்டாளா, நம்பும்படி இருக்கா, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நரசிம்மாவதாரம் எதுக்காக எடுத்தார் நல்லா கவனிக்கணும். நரசிம்மாவதாரம் எதுக்காக எடுத்தாருன்னா, ஹிரண்யகசிபுவை கொல்றதுக்காக நரசிம்மாவதாரம் எடுத்து அவனை கொன்னார் அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு சொல்லலாமே அப்படிங்கிறதாக பார்த்து, அந்த நரசிம்மத்துக்கு கோபம் அதிகமாக அந்த நரசிம்மனுடைய கோபத்தை தெளிப்பதற்காக சரபாவதாரம் எடுத்தார், அவர் நரசிம்மனை குத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னா பொறுப்பரியனகள் பேசி. ஏன்னு கேட்டா, புராணங்கள் மொத்தத்திலையும் நரசிம்மாவதாரத்தை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ற, கிரண்யகசிப்புக்காக எடுக்கல, பிரஹ்லாதனுக்காக எடுத்து. பிரஹ்லாதன் சத்தியம் விதாசம் நிஜவருத்திய பாஷ்யம் பெருமாள் எங்கேயும் இருக்காருன்னு சொல்லும் போது, அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் சொல்லும் போது, இந்த விஷயத்தை கூட புரிஞ்சிக்காமல் பொறுப்பு இல்லாமல் வேத எதையோ கற்பனை பண்ணிட்டு அதுக்கு மேல கதையெல்லாம் இட்டி விட்டி விட்டி மேல மேல போயிட்டே இருக்கு. அது சிறப்பன், அப்புறம் அவருக்கு ஒரு நாயகி அப்படின்னா போயிட்டே இருக்கு. ஒரு நாயகன் இருந்தா நாயகி இருக்கணும். அதான் ஆழ்வார் அழகா சொல்ற, விரற்பொருக மன்னர் உண்டர் விதியில் சாக்கி அருகள் நின்பால் பொறுப்பரிய நகல் பேசில் போவதே நோயதாகில் குறிப்பன கடையுமாகில் கூடுமேல் தலைய யாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய். தலை தலை அறுத்துருவேன், எங்கிட்ட வந்து பேசுவீங்கண்ணா அரங்கமான கோபம் வருது. நான் பொறுப்போட இருக்கேன், நான் வேதத்துல சொல்லாததோ இதிகாச புராணத்தை சொல்லாததே நான் சொல்ல மாட்டேன், சாத்திக புராணங்கள்ல சொல்லதாக இருக்கணும். அதனால அதை வச்சுட்டு சொல்லணுமா, பொறுப்பில்லாம பேசின்னு இருக்க, அது என்னாவது, இதனால என்ன லாபம், ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசி நீங்கள் ஊரார்களை ஏமாற்றுகிறீர்கள் என்பதாக ஆழ்வார் கோபிச்சுட்டு கேட்கிறார். என்னாவது இலிங்கியே இலிங்க திட்ட புராணத்தீரும் சமடரும் சாக்கியரும். அடுத்த பாசனம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். கல்பாந்தே பிஷிதத்வாது சகல சுரகண சிருஷ்டுபாவா ஜனானாம் ரக்ஷா தியாபாதகத்வாது சிவ விதி பரணாது சர்வதேவாத்மபாவாது தத்தத் கர்மானுரூபம் ஃபல விதர்ணதா வைனதேயத் த்வஜத்வாது மார்க்கண்டேயாவநாதேஹே பிரபு மத சடஜித்ராஹ சர்வாமரோச்சம். இந்த பாசுரத்தினுடைய சாரமாக சுவாமி ஜீசி நீங்க சொல்லுவது சிவ விதி பரணாது, சிவன் பிரம்மா ரெண்டு பேருமே காப்பாற்றுபவர் எம்பெருமான் தான் அப்படின்னு இதனுடைய சாரம். பேசனென்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறக்கும் நாயகன் அவனே அப்படின்னு முதல் வெளியிலாக சொன்னார் இல்லையா. பேச நின்ற ஊரார்களெல்லாம் பேசும்படி நின்ற எல்லாரும் கொண்டாடும்படி நின்ற சாதாரணமான தெய்வங்கள் கிடையாது. பரமசிவன் அவரை குறிச்சு எத்தனையோ யாகம் இருக்கு, ருத்ரனை குறிச்சு ஏகப்பட்ட யாகங்கள் இருக்கு, ருத்ரனை குறிச்சு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு. அது மாதிரி புராண கதைகளும் நிறைய இருக்கு, சாதாரண கதைகள்லாம் கிடையாது, நல்ல நல்ல கதைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த நல்ல கதையெல்லாம் விட்டுருவான், இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும். அப்போ எத்தனையோ பக்தர்களை அவர் ரட்சிச்சார் அப்படின்னு திருவிளையாடல் புராணம் முதலான தமிழ் புராண கதைகள்லாம் இருக்கு. பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் தமிழ்ல கதைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரியா அதுக்கேற்ற மாதிரியாக சம்ஸ்கிருத்திலையும் சில புராணங்கள்லாம் இருக்கு. அதுல தன்னுடைய பக்தர்களே அவர் ரட்சிச்ச கதைகள்லாம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுவது எதற்காக என்பதாக ஆழ்வார் கேட்கிறார். மொத்தமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சிவவிதி பரணார், அவர்களையுமே ரட்சிப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறதா அது இந்த பாசுரத்தினுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.